மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அடிப்படை வசதிகள் செய்து தராத மாநகராட்சி ஆணையர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கில் மதுரை மாநகராட்சி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காரைக்குடியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த மனுவில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை வீதிகளில் போதுமான கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத மாநகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இம்மனுவை விசாரித்த நீதிமன்றம் மாநகராட்சி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தூத்துக்குடியில் ரயில்களில் பட்டாசுகள் கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனை நடைபெற்றது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை ரயில்களில் எடுத்துச் செல்ல ஏற்கனவே தடை உள்ளது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் பட்டாசுகளை கொண்டு செல்லக்கூடும் என்பதால் ரயில்களில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. தடையை மீறி ரயிலில் பட்டாசுகளை எடுத்துச் சென்றால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே பாதுகாப்பு படையினர் எச்சரித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலைச் சேர்ந்த விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் நடுக்கடலில் தவறி விழுந்து காணாமல் போனார். ஆண்ட்ரோ என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உள்பட 14 மீனவர்கள் கடந்த 6ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். மீன்பிடிப்பு முடிந்த பின்னர் துறைமுகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பிரசாத் என்பவர் கடலில் விழுந்தார். உடனடியாக மீனவர்கள் அவரை தேடியும் அவரை மீட்க முடியவில்லை. இந்த சம்பவம் குறித்து மீனவர்கள் கரைக்கு திரும்பிய பின்னர் மீனவர் கடலில் விழுந்தது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஸ்டெயின் சாலையில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சீல் வைத்தது. விதிகளை மீறி கட்டப்படும் கட்டடங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களால் நிலச்சரிவு போன்ற அபாயங்கள் இருப்பதால் கடந்த ஓராண்டாகவே நகராட்சி நிர்வாகம் சீல் வைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வப்போது நடத்தப்படும் ஆய்வுகளில் விதி மீறல்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக சீல் வைப்பு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக வேலூரில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடத்தினர். அரசாணை எண் 56 பின்பற்றி கௌரவ விரிவுரையாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், எழுத்து தேர்வு முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல இடங்களில் விரிவுரையாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வேலூரில் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகத்தில் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். அரியலூர் மாவட்டத்தில் மணல் எடுக்க அனுமதி பெற்றுவிட்டு கடலூர் மாவட்டத்தில் மணல் எடுப்பதாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேந்தமங்கலம் கிராமத்தினை ஒட்டி வெள்ளாற்றில் அரியலூர் மாவட்ட நிர்வாகம் மணல் குவாரி அமைக்கப்பட்டது. ஆனால் எல்லை வரையறை அளவீட்டை மாற்றி அமைத்து கடலூர் மாவட்டத்தில் மணல் அள்ளுவதாக கூறி செம்பேரி கிராம மக்கள் குவாரியில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மங்களம் சாலையில் வழக்கமான சோதனையில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்ட போது அவர்கள் 5 பேரும் பிடிபட்டுள்ளனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு காவித்துண்டு அணிவிக்கப்பட்டிருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. சிலையின் வலதுபுற தோளில் காவித்துண்டு இருப்பதைக் கண்ட பயணிகள் சிலர் அதனை வீடியோ எடுத்து பகிர்ந்துள்ளனர். மயிலாடுதுறையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் மாமனிதன் வைகோ என்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இதில் கட்சியின் தலைமைக் கழக செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு ஆவணப்படத்தை பார்த்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுகவுக்கு அடுத்ததாக தாங்கள்தான் என்ற பிம்பத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் உருவாக்கி வருவதாகவும் அவர்களுக்கு என்ன ஆதரவு உள்ளது என்பது தேர்தல் நேரத்தில் தெரியும் எனவும் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே
இரும்பூதிப்பட்டியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு ஜவுளி தொழில் மையம் தொடங்குவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் டாக்டர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து அருகாமையில் கட்டப்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் இருக்கும் வீடுகள் பழுதடைந்து உள்ளதால் மழைக்காலங்களில் மழைநீர் வீட்டிற்குள் வருவதாக அதனை சரி செய்ய வேண்டும் என பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பெரிய ஏரியில் இருந்து வெளியேறும் தண்ணீரில் அப்பகுதி இளைஞர்கள் குளித்து விளையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். துறையூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் பெரிய ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதில் அப்பகுதி சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் குதித்து விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் சிலர் நிரம்பி வழியும் ஏரி கடைக்கால் மீது சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்தனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் 500 கருவுற்ற பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தர்மபுரி பாலக்கோடு வட்டாரத்தைச் சேர்ந்த கருவுற்ற பெண்கள் கலந்து கொண்டனர். கருவுற்ற பெண்களுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைத்து கைகளுக்கு வளையல்கள் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களுக்கு ஆரோக்கிய உணவு முறைகள் பற்றி அறிவுரைகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பள்ளி மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வடகரை வைத்தியநாதபுரத்தைச் சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவி ஒருவர் கடந்த 4 நாட்களுக்கு முன் காணாமல் போய்விட்டதாக அவரது பெற்றோர் பெரியகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு பின் அம்மாணவி தானாக வீடு திரும்பியுள்ளார். இதனையடுத்து மாணவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்றது தெரியவந்தது. கரூர் மகளிர் தையல் கூட்டுறவு சங்க கட்டடத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என கோரி சங்க உறுப்பினர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள வாங்கப்பாளையத்தில் மகளிர் தையல் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சங்க அலுவலகம் மற்றும் துணி வெட்டும் மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதை அறிந்த சங்கத்தினர் தையல் கூட்டுறவு சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 91வது பிறந்த நாளையொட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள அவரது நினைவகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அவரது நினைவிடத்திற்கு வரக்கூடும் என்பதால் பேக்கொரும்பில் அமைந்துள்ள அவரது தேசிய நினைவகத்தில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தர்மபுரியை அடுத்த பிடமனேரி ஏரியில் திடீரென 1000 மீன்கள் இறந்து மிதந்தன. குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்தி வரும் ஏரியில் மீன்கள் இறந்து மிதந்த செய்தியை அறிந்த மாவட்ட ஆட்சியர் சாந்தி நேரடியாக ஏரியில் ஆய்வு செய்தார். பின்னர் மீன்களை சோதனையிட்ட அதிகாரிகள் ஏரியில் அதிகப்படியான கழிவுநீர் கலந்துள்ளதால் மீன்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் இதனால் மீன்கள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தெரிவித்தனர். சங்கரன் கோவில் அருகே அரியநாயகிபுரத்தில் 7 வகுப்பு பள்ளி மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து பள்ளியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள அரியநாயகிபுரம் கிராமத்தில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி 7 வகுப்பு படித்து வரும் மாணவன் சீனு நேற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல, தற்கொலை எண்ணம் ஏற்பட்டால் 104 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் புதுக்கோட்டை வருவாய் மாவட்ட அளவில் நடைபெற்று வந்த விளையாட்டுப் போட்டிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1500 மாணவர்கள் சிலம்பம், ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், நீச்சல், டெனிகாட், ஜிம்னாஸ்டிக் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆண்கள் மற்றும் பெண்கள் என 48 பிரிவுகளில் முதலிடம் பிடித்த வீரர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்திய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனாமணியாச்சி பகுதியில் வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்திய எட்டாங்குளத்தினைச் சேர்ந்த உச்சி மாகாளி, மாடசாமி என்ற மகாராஜா இருவரை மேற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து 17 மூட்டை ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய டாடா சுமோ வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் கள ஆய்வு மேற்கொண்டார். சு பொலக்குணம் ஊராட்சியில் களித்தேரி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அடிப்படை வசதிகள், சீரமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பள்ளி மைதானத்தில் ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள கொட்டகையை அகற்றி சுற்றுச்சுவர் அமைக்க அதிகாரியிடம் உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவேங்கடம் சாலையில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 500 மேற்பட்ட மாணவர்கள் அப்துல் கலாம் முகக்கவசம் அணிந்து தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு 15,091 மரக்கன்றுகள் நடப்பட்டன. தர்மபுரி மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை மற்றும் சில தனியார் அமைப்புகள் சார்பில் மரக்கன்றுகள் நடும் உலக சாதனை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று தர்மபுரி மாவட்டத்தில் காலை 11:00 முதல் 11:05 பள்ளி மாணவ மாணவியர் அப்துல் கலாம் முகமூடி அணிந்து மரக்கன்றுகளை நட்டனா்.